போட்டித் தேர்வு தயாரிக்கின்றிருக்கும் அனைவருக்கும் எங்களது ஆல்ஃபா கோச்சிங் சென்டரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து கெமிஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆறாம் வகுப்பில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்தில் ஃபஸ்ட்டு பருப்பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட நிறை அப்படிங்கிற அந்த வெயிட்டும் ஒரு இடத்தை அடைச்சக்கூடிய பொருள் எதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சிக்கிட்டு வெயிட்டுடைய பொருளாக இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அணுக்கள், இந்த பருப்பொருட்கள் அனைத்தும் எதனால் ஆனது அப்படின்னா அணுக்கள் ஆனது. அணுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிகச்சிறிய துகள், நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய சின்ன மைனூட்டாக பாட்டுகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அணுக்கள்னு சொல்கிறோம். அந்த அணுக்களை நம்ம பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே ப்ரோட்டான் எலக்ட்ரான்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நுண்ணோக்கியின் மூலம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த என்ன நுண்ணோக்கி அப்படின்னா தரமான அணு தரமான நுண்ணோக்கி அப்படிங்கிற ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அது மூலிமா பார்க்கலாம். அப்புறம் வந்து ஊடு புலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி டனலிங், டனலிங் அப்படின்னா சின்ன சின்ன கேப் மாதிரி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்போ ஊடு புலை எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அந்த அணுவின் அமைப்பை ஆராயலாம். ஸோ இது சம்மந்தமான அந்த பாடம் தான். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பருப்பொருளில் உள்ள சிறிய துகளை பரமாணு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, பருப்பொருட்கள் உள்ள சிறிய துகளை பரமாணு என்று கூறியவர். கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஏ வந்து கனடா, பி வந்து கரன்ஸ், இ வந்து கபின், இ வந்து கர். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ, கனடா அப்படிங்கிற ஒரு நாடு முறை பேர் இருக்கிற மாதிரியே நான் வச்சுங்க. கனடா அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன பண்ணார், பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகள்களை பரமாணு என்று கூறினார். பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை அட்டாமஸ் அணு, அதாவது ஆட்டம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது அட்டாமஸ் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து மாக்ரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, பி வந்து டெமார்டிஸ் கொடுத்துருக்காங்க, சி வந்து டெமோக்ரட்டிஸ். ஸோ இதுக்கு இதுக்கு என்ன தெரியும், இந்த இக்கு தான் வித்தியாசம். ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் டி வந்து டென்மார்க்ரட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஆப்ஷன் சி டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். பருப்பொருட்களின் துகள்களுக்கிடையே உள்ள விசை, ஸோ ஒரு பருப்பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பருப்பொருள் கூட எப்படி இணைஞ்சிருக்கும், எந்த விசையின் காரணமாக இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பிணைப்பு விசை, ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து ஈர்ப்பு விசை, மூணாவது வந்து இணைவு விசை, நாலாவது வந்து விலகல் விசை. பருப்பொருட்கள் துகள்களுக்கிடையே உள்ள விசை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை. இதுக்கு நான் சொன்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது பருப்பொருட்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறதுக்கான விசை, சரியா? அடுத்து பருப்பொருட்கள் இயற்பியல் வகைகள், அதாவது பருப்பொருட்களை நம்ம வந்து இயற்பியல் மற்றும் வேதியியல் வகைகள் அடிப்படையில் பிரிக்கிறோம். ஸோ இதில் வந்து இயற்பியல் வகையில் என்னது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திடப்பொருள் கல் மாதிரி இருக்கக்கூடியது, திரவப்பொருள் நீர் மாதிரி இருக்கக்கூடியது, வாயு பொருள் ஆவியாக போகக்கூடியது, சரியா? அப்போ இப்போ எத்தனை வகைகள் வரும், திடம் திரவம் வாயு. ஸோ அப்போ மூணு வகைகள். ஓகேவா? துகள்கள் நெருக்கமாக அமைந்துள்ள இயற்பியல் நிலை ஒன்றோட நல்லா டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல திரவம் திடப்பொருள் வாயு, இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சும்மா அந்த கண்டெய்னர் ஆட்டினாவே ஆடும், ஆவி வந்து தானாகவே போகும், ஆனால் கல் வந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்குமா? ஸோ அப்போ என்னது, துகள்கள் நெருக்கமாக அமைந்துள்ள இயற்பியல் நிலை எது அப்படின்னா திண்மம். புரியுதுங்களா? ஆன்சர் அது திண்மம். ஸோ இதான் ஃபஸ்ட் அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிடைக்கும் இடத்தை நிரப்பும் பரவும் துகள்களின் தன்மை, எந்த இடம்லாம் கிடைக்குதோ அந்த இடத்த எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் பறவை அடைச்சிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரூமில் வந்து ஒரு ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம், அல்லது வந்து ஒரு ஒரு சென்ட் வச்சுருக்குறோம்னு வச்சுக்கலாமே, அல்லது இந்த இதில் டாய்லெட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த ஓடோனில் அப்படிங்கிற ஏர் ஃப்ரெஷனர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக அது பரவும், அந்த பரவுறதுக்கு பேர் என்னான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பரவுதல், பரவுங்கிறதுனால நம்ம பரவுதல் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அடுத்து பாய்தல், பாஞ்சு போகிறதுனா நீர் தான் பாஞ்சு போகும். அடுத்து விரவுதல், ஊடுருவி செல்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா விரவுதல். அடுத்து பரவல். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இ, விரவுதல். இங்கிலீஷ் வந்து டிஃபியூஷன் சொல்லுவாங்க, கிடைக்கும் இடத்தை பரப்பு நிரப்பும் பரவும் துகள்களின் தன்மை வந்து விரவுதல் பேர். அடுத்து பருப்பொருட்களின் வேதியியல் முன்னே, முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், இயற்பியல் வகைகள் பார்த்தோம், இது வந்து வேதியியல் வகைகள். வேதியியல் வகைகள் பார்த்திங்கன்னா தூயமாக தூயதாக இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வேதியியல் வகைகள்னு சொல்கிறோம். ஒன்று வந்து தனிமம், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சேர்மம். ஸோ அப்போ எத்தனை வகைகள்னா ரெண்டு வகைகள், தனிமம் மற்றும் சேர்மம். அடுத்து தூய தங்கம் என்பது எத்தனை கேரட். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின், இது வரைக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தூய தங்கம் கேட்டோம்னா என்னது அப்படின்னா எத்தனை கேரட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 22, பி 23,
சி 24 டி 26 அப்படின்னா தூய தங்கம் கேட்டால் எத்தனை அப்படின்னா 24 கேரட். அதே வந்து ஆபரண தங்கங்கள் கேட்டால் எத்தனை அப்படின்னா 22 கேரட்னு சொல்லுவோம். அது 916 சொல்லுவோம்ல, 91.6 கிராம் கோல்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆபரண தங்கம். எதனால் அப்படின்னா இதில் வந்து 91.6% என்ன இருக்குது அப்படின்னா கோல்டு இருக்கும், மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னா காப்பர் கேட்மியம் இதெல்லாம் இருக்கும், காப்பர் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டும் கலந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தங்கத்தோட நிலைப்புத்தன்மைக்காக நம்ம காப்பர் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது 91.6% இருந்தால் அது என்னது ஆபரண தங்கம் 22 கேரட். அதாவது இந்த 22-24 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 91.6 கிடச்சிரும். ஸோ இப்போ 916 கேடிஎம் நகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அது வந்து என்னது தூய தங்கம் அப்படிங்கிறது 24 கேரட்டு, ஆபரண தங்கம் என்பது 22 கேரட். இதில் ரெண்டு வகை கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இதுக்கு விரவுதல், இதுக்கு ரெண்டு வகைகள், இப்போ இது வந்து 24 கேரட். அடுத்தது தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கையில் உருவாகுது. ஒரு தனிமம் இன்னொரு தனிமங்கள் கெமிக்கல் காம்போசன் அப்படி ஒன்று ஒன்று ஜாயின் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேருதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ சேர் அப்படின்னாவே என்னது, ஆப்ஷன் ஏ சேர்மம், ஆப்ஷன் பி கலவை, டி மூலக்கூறு, அதுக்கப்புறம் இ அணுக்கள். சரி, அப்போ என்ன வரும், சேர்மம் சேர்க்கைனா என்னது சேர்மம்னு சொல்கிறோம். துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படும் தத்துவம், அதாவது நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம்ல, அந்த வாஷிங் மிஷினில் எந்த தத்துவத்தை பயன்படுத்தி அந்த நீர் வந்து என்ன பண்ணுது, அந்த ட்ரெஸ்ஸிலேருந்து ட்ரையர் ஏர் ட்ரை இந்த ட்ரையர்னு சொல்லுவோமா இல்லையா. ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸிலேருந்து தண்ணி வந்து விலகி போகிறது எது பயன்படுதுன்னு கேட்குறாங்க, மைய ஈர்ப்பு விசையா, மைய சேர்ப்பு விசையா, மைய எண்ணெய் விசையா, மைய விலகல் விசையானா ஆப்ஷன் டி மைய விலகல் விசை. ஏன்னா தண்ணி என்ன பண்ண அந்த ட்ரெஸ்ஸிலேருந்து விலகி போகிறதுனால தான் ட்ரை ஆகுது. ஸோ அப்போ அதனால் என்னது மைய விலகல் விசை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப செகண்ட் டைமில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னா மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றங்கள். இப்போ நமக்கு வயதாகிறது, மரம் வளர்றது, இதெல்லாம் வந்து என்னது மெதுவான நிகழ்வு மாற்றங்கள். அதே வேகமான நிகழ்வுனா இடி இடிக்கிறது, மழை பெய்யுறது. ஸோ இதெல்லாம் என்னது வேகமாக நிகழும் மாற்றங்கள். அதுக்கப்புறம் மீள் மாற்றம். மீள் மாற்றம்னா ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுது, தண்ணி மறுபடியும் ஐஸ் கட்டியாக மாறுது. இது வந்து ரீசைக்கிள் மாதிரி நடந்துட்டிங்கன்னா அதுக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீள் மாற்றம். அதே மீளா மாற்றங்கள் அப்படின்னு என்னது அப்படின்னா இப்போ அருவியிலேருந்து தண்ணி கீழே கொட்டிடுச்சு, இது மறுபடியும் திரும்பி மேலே போகாது, ஒரு மரக்கட்டை எரியுது, இதெல்லாம் மீளா மாற்றங்கள். அதேமாதிரி இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். ஸோ திடப்பொருள் திரவப்பொருளாக மாறுது, திரவப்பொருள் வாயு பொருளாக மாறுறது நம்ம என்ன சொல்லுவோம் இயற்பியல் மாற்றங்கள். அதே வேதியியல் மாற்றங்கள்னால் புதிய பொருள் உருவாயிரும். அதேமாதிரி விரும்பத்தக்க மாற்றங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், பால் தயிராதல், ஐஸ்கிரீம் உருகுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பிடிச்சதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விரும்பத்தக்க மாற்றங்கள். ஓகேவா, அதேமாதிரி விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு காட்டு தீ ஏற்படுறது இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் விரும்பத்தகாத மாற்றங்கள். அதுக்கப்புறம் இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள், மழை பெய்யறது, காற்று அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே வந்து மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து காலியாக இருந்துச்சு, அங்கே ஒரு வீடு கட்டணும், அதெல்லாம் அது மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள். ஸோ அப்போ இதில் வந்து இது ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது விரும்பத்தக்க மாற்றமா, விரும்பத்தகாத மாற்றமா, மெதுவான மாற்றமா, வேகமான மாற்றங்கள் அப்படின்னு கேட்கலாம் குவஸ்டின். சரியா, ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு. இப்போ முன்னாடி என்ன சொன்னோம், இயற்பியல் வந்து திடப்பொருள் திரவ பொருளாக மட்டும்தான் மாறிக்குது, ஒரே பொருள் அது நிலை மட்டும் மாறிச்சு அப்படின்னா இயற்பியல் மாற்றம். ஓகேவா, அதே வந்து புதிய பொருள் உருவாயிடுச்சு, இந்த வார்த்தை பாருங்கள் புதிய பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம என்ன சொல்லணும், வேதியியல் மாற்றம் ஆன்சர். ஓகேவா, புதிய பொருளை ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா வேதியியல் மாற்றம் அப்படின்னு பேர். ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள், வேதியியலாளர்கள் இயற்கை நெருங்காட்டி என்று அழைக்கப்படுவது. ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர்னு அதுக்கு பேர், வேதியியல் இயற்கை நிறங்காட்டு என்று அழைக்கப்படுவதுக்கு என்ன பேர் அப்படின்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கை நிறங்காட்டுன்னு அழைக்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டும் பொழுது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீரும் வர காரணம். ஸோ கண் அப்படி எரியுது, அதுக்கப்புறம் என்னது அது வந்து கண்ணீர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கெமிக்கலு. ஆப்ஷன் ஏ பாருங்கள் ப்ரொப்பேன் தயாலேஸ் ஆக்சைடு, ஆப்ஷன் பி ப்ரொப்பேன் ஆக்சைடு, ஆப்ஷன் சி ப்ரொப்பேன், ஆப்ஷன் டி ப்ரொப்பனால். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கண்களில் என்ன சொல்கிறாங்க அந்த எரிச்சலுடன் கண்ணீர் வருது காரணம் என்னான்னு கேட்குறேன். ஓகேவா, ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஏ ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. அதுக்கப்புறம் சோப்பு மூலக்கூறுகள் உள்ள முனைகள், முனைகள் அப்படின்னா இப்போ நம்ம சோப்பு போட்டோம்னா அழுக்கு போகுது இல்லையா, ஸோ அது காரணம் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா, எத்தனை முனைகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரெண்டு முனைகள் இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீர் ஈர்க்கும் முனை, இன்னொன்று வந்து நீர் வெறுக்கும் முனை. சரி, அதாவது நீர் ஈர்க்கும் முனை அப்படின்னா என்ன பண்ணும், தண்ணியால் அஃபெக்ட் ஆகாது,
தண்ணி அந்த அழுக்கை வந்து வெறுக்கக்கூடியதாக இருந்தால் தான் வெறுக்கு முனையில் ஒன்று வந்து ஏற்கு முனைன்னு ஒன்று வெறுக்கு முனைன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு உரம் எடுத்தோம் அப்படின்னாலும் முக்கியமாக மூணு இதில் இந்த லெட்டர்ஸ் இருக்கும். ஆப்ஷன் ஏ என்பிகே உரங்களா, ஆப்ஷன் பி என்பிஎன்ஏவா, ஆப்ஷன் இ என்ஏசிஏ பாஸ்பரஸா, ஆப்ஷன் டி பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அப்படின்னது அப்படின்னா என்பிகே. என்பிகே அப்படின்னது அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ். ஓகே, பொட்டாசியம். ஸோ அப்போ இது வந்து அது ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ என்பிகே அப்படிங்கிறது தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் ஈஸியான க்வெஸ்சன் தான், உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது. ஸோ விவசாயிகளின் நண்பன் நம்ம சொல்லுவோம், யார் சொல்லுவோம், பாம்பை சொல்லுவோமா, வெட்டுக்கிளியா, பூரானா, மண்புழுவா அப்படின்னா என்னது மண்புழு. ஏன்னா மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா அதற்குரிய தேவையான கழிவுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் அப்படியே மக்க செஞ்சு இயற்கை உரமாக மாற்றிடும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், மண்புழு வந்து உழவனின் நண்பன் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் சரியா, மூலக்கூறு வாய்ப்புகளுடையது. ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஜிப்சம் அப்படின்னு என்னது அப்படின்னா இது வந்து ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலுடைய காமன் நேம் தான் அது பொதுவான நம்ம அழைக்கக்கூடியது ஜிப்சம்னு சொல்லுவாங்க. சிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது அப்படின்னா சிஎஸ்ஏ ஃபோரா. சிஎஸ்ஏ ஃபோர்னா கால்சியம் சல்ஃபேட்டு. அதே வந்து சிஎஸ்ஏ ஃபோர் டாட் டூ கஸ்ட் ஓ, அதாவது கால்சியம் சல்ஃபேட் கூட நீர் மூலக்கூறு இருக்குமா, ரெண்டு நீர் மூலக்கூறு இருக்கா அப்படிங்கிறது. அடுத்து கால்சியம் சல்ஃபேட் ஆஃப் கஸ்ட் ஓ ஹெமிஹைட்ரேட். அடுத்து காப்பர் சல்ஃபேட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னா சிஏஎஸ்எஃப் ஃபோர் டூ கஸ் டூ, இரண்டு நீர் மூலக்கூறுகள். இப்போ இந்த கால்சியம் சல்ஃபேட் கூட நீர் மூலக்கூறு வந்து அப்படியே சாலிடாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஜிப்சம் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நீர் வந்து தண்ணி மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லை, ஏதாவது திடப்பொருளாக அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கூட கலந்த மாதிரி இருக்கும், சரியாக சாலிடாக இருக்கக்கூடியன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து எப்சம், ஜிப்சம் வேறு, அடுத்தது எப்சம். சரி, எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு எம்ஜிஎஸ்எஃப் ஃபோர், அடுத்து எம்ஜிஎஸ்எஃப் ஃபோர் டாட் டூ கஸ் டூ, இது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டுடைய நீர் மூலக்கூறு. ஓகேவா? அடுத்து வந்து எம்ஜிஎஸ்எஃப் ஃபோர் செவன் கஸ் டூ. ஸோ இங்கே வந்து ரெண்டு வாட்டர் மாலிகுல் இருக்குது, இங்கே வந்து ஏழு நீர் மூலக்கூறு இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஜிஎஸ்எஃப் ஃபோர் ஃபைவ் கஸ் டூ, அஞ்சு நீர் மூலக்கூறு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் கஸ் டூ. சரி, எம்ஜிஎஸ்எஃப் ஃபோர் செவன் கஸ் டூ இருந்துச்சுன்னா அது என்னது எப்சம். ஜிப்சம்னா கால்சியம் சல்ஃபேட் கூட ரெண்டு வாட்டர் மாலிகுல், எப்சம் அப்படின்னா மெக்னீசியம் எம்ஜிஎஸ்எஃப் ஒரு கூட ஏழு வாட்டர் மலைகள் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது விவசாயத்தில் தாவரங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜிப்சம் எப்சம்லாம் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து கேட்கக்கூடிய என்ன கொஸ்டின் அப்படின்னா பயன்கள், பயன்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது. ஓகேவா? ஸோ விவசாயத்தில் வந்து தாவரத்தோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம எந்த கெமிக்கல் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எப்சம், ஆப்ஷன் பி ஜிப்சம், ஆப்ஷன் சி பாரிசாந்து, ஆப்ஷன் டி சிமெண்ட். ஸோ இதில் வந்து விவசாயத்தில் பயன்படக்கூடிய என்ன கேட்குறாங்க கெமிக்கல், அதாவது இப்போ நம்ம சொன்னோம்ல பாரிசாந்துவா அல்லது ஜிப்சமா சிமெண்ட்டா எப்சமா அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா விவசாயத்தில் பயன்படக்கூடிய வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படும் பொருள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்சம். ஓகேவா? ஸோ இந்த எப்சத்தை நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், தாவரங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்து பாரிசாந்தின் வேதிப்பெயர். ஸோ பிளாஸ்டர் பாரின்னு சொல்லுவாங்க, இந்த மாவுக்கட்டு போடுவோம்ல அது என்ன பேர், பாரிசாந்து. சரியா, பாரிசாந்தின் வேதியியல் பெயர் ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட், அடுத்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் கால்சியம் பாஸ்பேட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் ஹெச் டூ, அதாவது நீர் மூலக்கூறு வந்து அரை மூலக்கூறாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹெமின் பேர் பாரிசாந்து. ஸோ இதெல்லாம் அந்த மாவுக்கட்டு போடுறது மருத்துவத்துறையில் பயன்படுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபால் சீலிங் சொல்லுவாங்க, வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சீலிங்ஸில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டா பாரிஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம், ஒயிட் கலரில் இருக்கும். மாவுக்கட்டு போடுறது எல்லாமே வந்து இந்த பாரிசாந்து. ஓகேவா? ஸோ அப்போது பாரிசாந்தின் வேதியியல் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்.